ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஹேக்கர் வந்த மேட்ச் தாங்க. ஸோ போன வீடியோ ஹேக்கர் ட்ரைனிங் ஒன்று ஹேக்கர் வந்து தான். ஸோ அவங்க போட்டிருந்தேன், பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளேயர்ன்றீங்க. ஸோ எங்களை ஹேக்கரே காணும் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. போகிறது காரில் போனாலே அவன் தான் ஹேக்கரே அப்படின்னா தாண்டா ஹேக்கர் யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ கார் ஹேக்கர் யூஸ் சாரி வாலாக் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவனை அடித்து போ அந்த ஹேக்கர் நம்மளை கில் பண்ணியிருப்பானா இல்லை அவன் இதுக்கு பாருங்க பூண்ட்டு வரேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹேக்கரை அவன் வந்து என்ன கில் பண்ணியிருப்பானா இல்லை நான் வந்து அவனை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் கேட்டுக்குள்ளே நல்லா பூந்து போயிருப்பான். இப்போ தெரிலனா கொஞ்சம் பாஸ் பண்ணி இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கண்டென்ட் போட்டிருக்க வேண்டியது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால் போயிடுச்சு. சரி விடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவனை வந்து அடித்து விட்டோம். அடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டும் கேட்கல, கார் சவுண்டு. ஸோ அப்படியே லூட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தா இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிச்சு சவுண்டு, கார் சவுண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ பூமியை பொழந்துட்டு வருவான் பாருங்கள். இப்போ பாருங்கள் மேப்பில் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ கார் வருதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட்டு ஒரு செகண்டு தான் அங்கே பாருங்கள் கரெக்டாக உள்ளே போயிட்டுருக்கான். ஓபி ஆக்டருக்கே ஹெச் அடிச்சிட்டோம். ஸோ ஓ அவ்வளோதாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இன்னும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போய் அடிப்போமா மாட்டுமா அப்படின்ற விஷயத்தையும் பாருங்கள். ஏன்னா ஆக்கர் கில் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா கொஞ்சம் விட்டு ஒரு செகண்டு தாங்க அந்த டயர் மட்டும்தான் எகிரி குதிக்காமல் இருந்தது. நான் கரெக்டாக யோசிச்சு எகிரி குதித்தேன். வாழை ஆக்கிறது என்ன தான் இருந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி மேலேருந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இனிமேல் பார்த்துக்கோங்க. ஸோ வாலாக்கர்லாம் உங்களுக்கு வந்தாலும் வீட்டு மேலே இருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் இனிமே இருப்பான், தலா போய் அடித்து கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதாங்க அப்படி நினச்சிடாதீங்க. ஸோ என்னடா நீயே அவ்வளோதான் அவ்வளோதான்ட்டு நீயே இப்படி சொல்கிறியாடா நாயே அப்படின்னு கேட்பீங்க. ஏதோ ஒன்று சோலோ அப்படியே சர்வே பண்ணிட்டு இருந்தேன். சோலோ ஒரு மேட்ச் சும்மா தாங்க போனேன். பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாட் டேக்கர் வந்துட்டானுங்க. ஸோ பாட் டேக்கர்னு சொல்ல முடியாது, நம்ம ஒரு செகண்டில் தப்பிச்சோம், நம்மளாம் பேசக்கூடாது. பட் ஹேக்கரை கில் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஒரு மெயின் மேட்ரு. பார்த்தீங்கன்னா இப்போ அதே மூணு பேர் இருக்கானுங்க, இங்கே ஒருத்தன் இருக்கான். ஸோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டு மருந்து ஒருத்தன் கீழே குதிப்பான், செம்ம ஸ்ப்ரே பண்ணுவேன். இன்னொருத்தவங்க வெறித்தனமான ஒரு டேமேஜு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மூணு பேர்த்துக்குமே செம்ம டேமேஜுங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம போய் அடிப்போமா அப்படின்ற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சீசன் நம்ம ஒன் ஸ்டாருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன் ஸ்டார் அடித்தோன்னு ஒரு வீடியோ போடுறோம். சரி ஓகேங்க. நேற்று லூசிஃபர் கேக்கே அப்படின்னு ஒரு பெரிய யூடியூபர் ஒருத்தர் வந்திருந்தார் நம்ம மேட்ச்சுக்கு. அந்த வீடியோ வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க, நான் இதை நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த தப்பு பண்ணதுனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ வேணால் அவர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் லாஸ்ட்டில் ஆட் பண்ண பார்க்குறேன், அப்படி இல்லைனா விட்டுருவேன். ஸோ விடுங்க, இங்கே பாருங்கள் இப்போ ரெண்டு பேருமே செத்துட்டு இருப்பானுங்க. இவனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருப்பேன், க்ளூவெல்லாம் அப்படியே உடச்சிட்ருப்பேன். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆட்ர பேரை போட்டிருக்கேன். ஏன்னா இன்னொரு தள்ளி ஒரு குளோவல் போட்டுக்குவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு குளோவல் போட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கரை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கோப் போட்டு அழிச்சு முடிச்சிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள் நான் நேர் குக் பண்ணுறேன்ட்டு அவன் ஏறிட்டு இருப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இப்போ தானே என் மொபைல் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கரெக்டாக க்ளூவல் போட்டப்பறம் நான் சேவேன். அது என்ன இலவன்ட்டு தெரில. ஓகேங்க, இந்த மேட்ச் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் நினைக்கிறேன். சரி பை.